முன்ன பின்ன யோசிச்சு பார்க்காம ஆராய்ஞ்சு பார்க்காம யாரையுமே தப்பா நினைக்காத. வீட்டில் பெரியவங்களோ இல்லை உங்கள் ஆசிரியர்களோ நிச்சயமாக இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. எதனால அப்படி சொல்கிறாங்க? ஒரு கதையாகவே கேட்டுடலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. இந்த செக்ஷனோட பேர் ஒரு குட்டி கதை. 5 நிமிஷத்தில் முடிகிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். மகாபாரதத்தில் இருந்து அது மகாபாரத போருடைய கடைசி நாள். போரெல்லாம் முடிஞ்சாச்சு, கௌரவர்களுடைய படை தோற்கடிக்கப்பட்டாச்சு. ஆனாலும் அத்தனை பேருடைய அழிவுக்கு மத்தியில் அந்த வெற்றியை கொண்டாடவும் முடியாமல் இறந்து போன அத்தனை பேருக்காகவும் கண்ணீர் வடிக்க கண்ணில் கண்ணீரும் இல்லாமல் இருதலை கொள்ளி எறும்பாக தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாண்டவர்கள். ஆனால் அப்படி நின்ன பாண்டவர்கள் மத்தியில் ஒரே ஒருத்தனை மட்டும் இன்னும் காணோம். யார? அர்ஜுனனை. ஆமாங்க, அர்ஜுனனுடைய ரதம் வர்றதுக்கு ரொம்பவே தாமதமாகிடுச்சு. அவங்க எல்லாரையும் காக்க வச்சுட்டு கட்ட கடைசியாக தான் அந்த ரதம் அந்த இடத்துக்கு வந்தும் சேர்ந்தது. இப்போ அர்ஜுனனாகட்டும் ஸ்ரீகிருஷ்ணராகட்டும் அந்த ரதத்திலிருந்து இறங்கி வரணும். ஆனால் அந்த இடத்துல ரெண்டு பேருமே அதிலிருந்து இறங்கலை. அர்ஜுனன் கிருஷ்ணரோட முகத்தை பார்க்குறாரு, கிருஷ்ணர் அர்ஜுனனோட முகத்தை பார்க்குறாரு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்த்துக்கிறாங்களே ஒழிய இறங்கின பாடில்லை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, போருடைய கடைசி நாள் அன்னைக்கு வெற்றி பெற்ற வீரனுடைய ரதத்தை ஓட்டுறவங்க அந்த வீரனுக்கு மரியாதை கொடுக்கிற விதமாக தான் தான் முதல்ல அந்த ரதத்திலிருந்து இறங்குவாங்க. அதாவது தேருடைய சாரதி தான் ரதத்திலிருந்து முதல்ல இறங்கணும். ஆனால் இங்கேயோ ரதத்துடைய சாரதியான கிருஷ்ணர் இறங்குற மாதிரி இல்லை. அவர் பாட்டுக்கு தன்னோட இருக்கையிலேயே உட்கார்ந்துக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா நீ இறங்கு அப்படின்னு அர்ஜுனனை இறங்க சொல்கிறாரு. அர்ஜுனனுக்கும் ஒன்றும் புரியலை. அவன் தன்னோட மனசில் நினச்சிக்கிறான், ஒருவேளை வேற யாராவது ரதத்தை ஓட்டியிருந்தாங்கன்னா அவங்க நிச்சயமாக கீழே இறங்கிட்டு தான் நம்மளை இறங்க சொல்லியிருப்பாங்க. இவர் என்னதான் இருந்தாலும் கிருஷ்ணராச்சே, இவரும் ஒரு அரசர், இவரும் ஒரு பெரிய வீரர், அதனால நம்ம முன்னாடி ஒரு வேலைக்காரன மாதிரி இறங்க வேண்டான்னு நினச்சிட்டாரு போல அப்படின்னு. என்னதான் இப்படி எல்லாம் நினச்சிக்கிட்டாலும் ரதத்திலிருந்து கிருஷ்ணர் இறங்கிறதுக்கு முன்னாடி கீழையும் இறங்கிக்கிறான். ஆனால் கிருஷ்ணர் அதிலிருந்து இறங்கின மாதிரி தெரியல. ரதத்திலேயே உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் அந்த ரதத்தை எங்கேயோ எடுத்துகிட்டு போனார். அவங்க எல்லாரும் நின்ன இடத்துல இருந்து ரொம்ப தொலைவுக்கு ரதத்தை கொண்டு போய் விட்டுட்டு அந்த ரதத்திலிருந்து இறங்கி ரொம்ப வேகமாக அவங்க எல்லாரையும் நோக்கி ஓடி வந்தார். அடுத்து ஒரு 2 நிமிஷத்தில் அந்த ரதம் சுக்கு நூறாக வெடிச்சு செதறிச்சு. அங்கே நின்றுட்டு இருந்தவங்க அத்தனை பேர் முகத்துலேயும் அப்படி ஒரு பயம். அவங்க எல்லாரும் திகிலோடையும் பயத்தோடையும் கிருஷ்ணரோட முகத்தையே பார்த்தாங்க. கிருஷ்ணர் சொன்னார், ஒன்றும் இல்லை, இந்த குருக்ஷேத்திர போரில் இந்த ரதம் தேவாம்சம் வாய்ந்த எத்தனை அஸ்திரங்களை பார்த்துருக்குன்னு தெரியுமா? கங்கை மைந்தர் பீஷ்மருடைய அஸ்திரங்கள், அர்ஜுனனுக்கே பாடம் சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியாருடைய அஸ்திரங்கள், யாராலுமே தோற்கடிக்க முடியாத மாவீரன் கர்ணனுடைய அஸ்திரங்கள். இத்தனை அஸ்திரங்களையும் தனக்குள்ள வாங்கிக்கிட்ட இந்த ரதம் எப்பவோ வெடிச்சு சிதறி இருக்கணும். ஆனாலும் என்னுடைய பாதுகாப்புக்காக, பார்த்தனுடைய பாதுகாப்புக்காக நான் தான் அந்த ரதத்தில் முடிஞ்ச அளவுக்கு அந்த அஸ்திரங்களுடைய சக்தியை எல்லாம் கட்டுப்படுத்தி வச்சிருந்தேன். அதுவும் போரில் வெற்றி தோல்வி தீர்மானிக்கப்படுற வரைக்கும். இன்னைக்கு போர் முடிஞ்சிருச்சா? அஸ்திரங்கள் தங்களோட வேலையை காட்டிருச்சு, ரதமும் வெடிச்சு சிதறிடுச்சு. இதுக்கு தான் பார்த்தா உன்னை நான் முதல்லையே இறங்கி போன்னு சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதும் பார்த்தனுடைய முகம், அதாவது அர்ஜுனனுடைய முகம் அப்படியே சுருங்கி போச்சுங்க. ஸ்ரீகிருஷ்ணா என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரோட காலையே வந்து விழுந்தாரு. ஆமாங்க, பின்ன கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய பாதுகாப்புக்காகத்தான் அவரை முதல்ல ரதத்திலிருந்து கீழே இறங்க சொல்லியிருந்தார். ஆனால் அர்ஜுனன் எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு? கிருஷ்ணருக்கு தான் ஒரு அரசருங்கிற எண்ணமும் தான் ஒரு பெரிய வீரன் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கிறதுனால தான் சாரதி ஆகிய தான் முதல்ல கீழே இறங்கி அர்ஜுனனுக்கு மரியாதை கொடுக்காம அர்ஜுனனையே முதல்ல கீழே இறங்க சொன்னாரு அப்படின்னு. பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? இதுக்கு தான் முன்ன பின்ன யோசிக்காம யாரையுமே எடை போடக்கூடாது. ஆராய்ஞ்சு பார்க்காம ஒருத்தங்களை தப்பாவும் நினைக்கக்கூடாது. அவங்களோட செய்கைகளை வேற எதோடையாவது பொருத்தி தவறான அர்த்தங்களும் கொள்ளக்கூடாது. இதை நீங்களும் இப்போ புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதோட அப்படியே மகாபாரதத்திலிருந்து இன்னொரு குட்டி கதை அட்டாச் பண்ணியிருக்கேன். பீஷ்மர் யுதிஷ்டருக்கு சொன்ன அறிவுரையை பற்றின கதை. அதையும் நேரம் இருந்தால் கேளுங்க.
நம்ம இன்னொரு நாள், அதாவது வர வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.